வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஓமானில் கனமழை நிரம்பி வழியும் வாடியில் அடித்து செல்லப்பட்ட இரண்டு குழந்தைகள் இப்ரியில் உயிரிழந்ததாக ஓமன் சிவில் பாதுகாப்பு ஆணையம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வாடிகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. இடைவிடாமல் மழை பெய்ததால் வெப்பமும் வெகுவாக குறைந்துள்ளது. அனைத்து பகுதிகளிலும் தற்போது குளிர்ந்த காலநிலை நிலவி வருவதாகவும் மஸ்கட், பத்தினா மற்றும் சர்க்கியா மாகாணங்களில் அதிக மழை பெய்துள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகியுள்ளது. ஓமன் குடிமை தற்காப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் ஆணையமானது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மழைக்காலங்களில் வாகனங்களிலிருந்து வெளியேற வேண்டாம் என கூறியுள்ளது. சிவில் பாதுகாப்பு துறையானது குழந்தைகள் வாடிக்கு நுழையாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு பெற்றோர்களுக்கு வலியுறுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.